வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மஹிந்தாவின் சாரதிக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுப்பு. மல்லாக்கத்தில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி வரணியில் மீட்பு. மொசூலில் போர் நிறைவடைந்த போதிலும் மனிதாபிமான நெருக்கடிகள் தொடர்கின்றன. ஐநா. இங்கிலாந்து அணியின் ஜோரூட் டெஸ்ட் தரவரிசையில் முன்னேற்றம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்சவின் சாரதியான கேப்டன் திஸ்ஸ விமலசேன மற்றும் புத்தளம் நகராட்சி முன்னாள் உறுப்பினர் லால் பிரியந்த பீரிஸ் ஆகியோரின் பிணை கோரிக்கையை நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான கடுவளை பிரதேசத்தில் உள்ள காணியின் அதிகாரி விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவு பிறப்பித்தார். இரண்டாவது சந்தேக நபரான புத்தளம் நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் லால் பிரியந்த பீரிஸ் தான் நீதிமன்றத்தின் முன்னிலையில் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க வேண்டியது அவசியம் என நீதிமன்றம் கோரிக்கை விடுத்தார். தான் கல்குவாரியில் வேலை செய்த ஊழியர் மாத்திரமே என்று அவர் கூறியுள்ளார். அதன்போது தான் சொல்ல உள்ள விடயத்தை சொல்வதா இல்லையா என இன்னும் நன்றாக யோசித்து பார்க்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் அச்சுறுத்தல் எதுவும் காணப்பட்டால் அது குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு நீதவான் கூறியுள்ளார். மேலும் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க அனுமதி வழங்குவது குறித்து எதிர்வரும் 18ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என நீதவான் குறிப்பிட்டுள்ளார். ஜால் மல்லாகம் பகுதியில் வைத்து ஹயஸ் ரகவானில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி இரண்டு மணித்தியாலங்களின் பின்னர் தென்மராட்சி வரணி பகுதியில் வேனிலிருந்து தள்ளப்பட்ட நிலையில் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் உயர்தரத்தில் கல்வி கற்கும் 18 வயது மாணவி பாடசாலைக்கு நடந்து சென்று கொண்டிருக்கையில் இன்று காலை 7:30 வேனில் வந்த அறுவர் கொண்ட குழுவினரால் கடத்தப்பட்டார். இரண்டு மணித்தியாலங்களின் பின்னர் தென்மராட்சி வரணி அம்மாகடை பிரதேசத்தில் வைத்து வேனிலிருந்து தள்ளப்பட்ட நிலையில் பொதுமக்களால் மீட்கப்பட்டு மாணவி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மருத்துவ பரிசோதனைக்காக ஜால் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மல்லாகம் மற்றும் சாவகச்சேரி போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஈராக்கின் மொசூல் நகரிலிருந்து பயங்கரவாத முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என்ற போதிலும் அங்கு மனிதாபிமான நெருக்கடிகள் தொடர்ந்து வருவதாக ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மொசூல் வெற்றியானது பயங்கரவாதம் மற்றும் வன்முறைக்கு எதிரான போராட்டத்தின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றகரமான படி என்று ஐநா பொதுச் செயலாளரின் ஊடக பேச்சாளர் ஸ்டீவன் டுஜாரிக் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், மொசூல் நகர மீட்பானது பயங்கரவாதம் மற்றும் வன்முறைக்கு எதிரான குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாகும். அதேவேளை ஈராக் மக்களின் தைரியம், உறுதிப்பாடு மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றுக்கு செயலாளர் நாயகம் தனது பாராட்டை தெரிவித்துள்ளார். அத்துடன் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை வெளிப்படுத்திய அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இறைவனை பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பயங்கரவாதத்திடமிருந்து விடுபட்ட பகுதிகளில் தேவையான பணிகளை முன்னெடுத்தல், இடம்பெயர்ந்த சமூகங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல், சட்டத்தை நிலைநிறுத்தல், மீண்டும் வன்முறை ஏற்படுவதை தவிர்த்தல் ஆகிய காரணிகளுக்காக ஈராக் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற ஐநா தயாராக உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். சர்வதேச டெஸ்ட் தரப்படுத்தலில் இங்கிலாந்து அணியின் ஜோரூட் 888 புள்ளிகளை பெற்று ஒருடம் முன்னேறி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் அவர் 109 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். இதன்படி அவர் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்த போட்டியில் 87 ஓட்டங்களை பெற்ற மொஜின் அலி 3 இடங்கள் முன்னேறி 21ஆவது இடத்தை பிடித்துள்ளார். மொஜின் அலி இங்கிலாந்து துடுப்பாட்ட வரிசையில் 4ஆவது இடத்திலும் சிறந்த இங்கிலாந்து பந்து வீச்சாளர் வரிசையில் 3ஆவது இடத்திலும் சகலதுறை வீரர்களுக்கான தரவரிசையில் 1ஆம் இடத்திலும் உள்ளார். இதேவேளை 941 புள்ளிகளை பெற்று ஆஸ்திரேலிய அணி ஸ்டீவ் ஸ்மித் முதலிடத்தையும் 880 புள்ளிகளை பெற்று கனே வில்லியம்சன் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள டிடிடிவியுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.